வணக்கம் நண்பர்களே. இப்போது வடபகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்களை தமிழின சுத்திகரிப்பின் அடிப்படையில் தான் அவர்கள் வெளியேற்றினார்கள். அப்போ இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டது ஜெனசைட் இல்லை, வடக்கிலிருந்து இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டது தான் இன சுத்திகரிப்பு. இறுதிக்கட்ட பொருளே தமிழர்கள் கொல்லப்பட்டது இனப்படுகொலை அல்ல. சட்டத்தரணி பேச்சாளருடைய கடந்த காலத்தில் தமிழர்களுக்கு அவர் கொடுத்ததும் தமிழரசு கட்சியில் இருந்து அவர் செய்ததும். இப்போது நான் கேட்குறேன், அவர் விடுதலை புலிகள் உயிரோட்டமாக இருக்கும் வரை அவர் சட்டத்தரணி, அவர்கள் இல்லாத போது படுகொலையை விசாரிக்க வந்தவர் தான் சட்டத்தரணி. இப்போது அவர் சொல்கிறார் இன சுத்திகரிப்பு வடக்கிலிருந்து வெளியேற்றினது. உங்களுக்கு அவருக்கு தெரியவில்லை போல் இருக்கிறது, வடக்கில் இருந்து வெளியேற்றப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்களை மீண்டும் பாதுகாப்பாக அவர்களுடைய பிரதேசத்தில் குடியேறுவதற்கு எங்களுக்கு விடுதலை புலிகளின் தலைவர் உத்தரவாதம் தர வேண்டும், உறுதிப்பாடு தர வேண்டும் என்று நேரடியாக இலங்கை நோர்வேயோடு அதாவது விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் கைச்சாத்திட்ட நோர்வே புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுடைய பிரச்சனையை விடுதலை புலிகள் இஸ்லாமிய சகோதரர்களுடைய பிரச்சனையும் ஒரு தரப்பாக ஏற்று பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், தமிழர் தீர்வு வருகின்ற போது இஸ்லாமியர்களுக்கும் தனியான தீர்வு வர வேண்டும் என்றும், வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்களை மீண்டும் குடியேற்ற வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதமும் அவர்கள் குடியேறுவதற்கான எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ஜனாப் ரவு ஹக்கீம் வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலிப்பள்ளி பிரபாகரனோடு கைச்சாத்திட்ட உடன்படிக்கை இருக்கிறது. அவரே உயிரோடு இருக்கிறார் முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர், போய் கேளுங்கோ. அந்த பிரச்சனை எப்போவோ அந்த நோர்வே புரிந்துணர்வு உடன்படிக்கையோடு அவர்கள் வந்து செய்தார்கள். மறுநாள் இலங்கையில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மலையத் தமிழர்களுக்கும் அதே நேரத்திலே இலங்கை வாழ்கின்ற மலையத் தமிழர்களையும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற போது அவர்களையும் அந்த இணக்கத்துக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கும் சமமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரனோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் நேரடியாக புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்திட்டார். மூன்றின மக்களும் வந்து வன்னியிலே பிரபாகரனோடு தான் கைச்சாத்திட்டார்கள். தங்களுடைய இனம் சார்ந்து, தங்களுடைய எதிர்கால இலங்கையினுடைய அபிவிருத்தி சார்ந்து, அங்கே இணக்கப்பாடு சார்ந்து எல்லாரும் பேசினார்கள். இப்போது தமிழரசு கட்சியில் இருக்கிற பேச்சாளர் தான் தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் போல், தமிழரசு கட்சியின் தலைவர் போலவும், தமிழ் மக்களின் பிரதிநிதி போலவும் பேசுவது வெக்கக்கேடானதும் சாபக்கேடானது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் என்று சொல்கிற சிவஞானமோ அல்லது மாவேசைநாதராஜாவோ இந்த பேச்சாளரின் பேச்சை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு கட்சி வைத்திருப்பது தான் மிக கேடானது. இளமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருக்கு இருக்கிற கண்ணியம் கௌரவம் கூட இந்த தமிழரசு கட்சியின் பேச்சாளருக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, ஒரு ஜதார்த்தம் சார்ந்து, கலநிலை சார்ந்து இன்று ஜனாதிபதி தேர்தலில் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே யாரும் அங்கே யாரும் இலங்கைக்கு தமிழர்கள் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. தமிழ் பிரதேசத்திலே நீங்கள் போய் இப்படி இஸ்லாமிய சகோதரர்களை மேடையில் வைத்துக்கொண்டு தமிழர்களை தூத்தும் அளவுக்கு கேவலமாக தமிழ் மக்கள் தலைகுனியவில்லை. இந்த போராட்டங்களின் பின்னணியிலே அவர்கள் எப்போதும் உயர்வாகத்தான் இருக்கிறார்கள். நோர்வே புரிந்துணர்வு உடன்படிக்கையின் மூலம் உலகம் பூராவும் தெரியும் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே இலங்கையில் நடைபெற்றது என்ன, பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்து தமிழ் மக்களை அழித்தொழித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்போது சர்வதேச நீதிமன்றத்தில் போய் நிற்கிறது, உலக நாடுகளெல்லாம் ஆதரவு கொடுக்கிறது. உள்ளக விசாரணை கூட போதும் என்று நீங்கள் தேசிய அரசாங்கத்தை வைத்து கட்டவழ்த்த மாதிரி இனியும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழரசு கட்சியின் பேச்சாளரே, சட்டத்தரணி அவர்களே, உங்களுக்கு தான் இந்த பதில். நன்றி.